பழனி கீழ்மலை விவசாய பகுதிகளாக இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்கள் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கடந்த 4-5 மாத காலமாக யானைகள் கூட்டம் பல நூற்றாண்டு காலம் இல்லாத நிலையில் இப்பொழுது தன்னுடைய வழித்தடத்தை விரிவுபடுத்தி இந்த பகுதிகளுக்கு நுழைந்து கிட்டத்தட்ட ஆடலூர், பன்றிமலை, கேசிவெட்டி, பெரியூர், பாச்சலூர் இன்னும் பிற பகுதிகளிலெல்லாம் தம்முடைய வழித்தடத்தை விரிவுபடுத்தி 11,000-க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் விளைநிலங்களை சேதப்படுத்திய பல உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உருவாகியிருக்கிறது. நம்முடைய இந்தியாவை பொறுத்தளவில், நம்முடைய தமிழகத்தை பொறுத்தளவில் திண்டுக்கல் மலைவாழை என்பது விருப்பாச்சி மலைவாழை என்றும் கூட சொல்வார்கள். இந்த மலைவாழை என்பது உலகளவில் பிரசித்தி பெற்றது உண்டு. இட் இஸ் எ யூனிக் பிளான்டேஷன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த புவிப்பு குறியீடை பெற்ற வாழை உலகில் இது. இது அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இதனால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்திலேயே ஒரு பின்னடைவு உருவாகுவதற்கான சூழ்நிலை எதிர்காலத்திலே காத்திருக்கிறது. ஆக இன்றைக்கு உலகளவில் பிரசித்தி பெற்ற இந்த மலைவாழை விவசாயத்தை, அதை பயிரீடு செய்கிற விவசாயிகளை, அங்கே பணியாற்றுகிற தொழிலாளர்களை, அங்கே வாழுகிற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இன்றைக்கு அரசியல் சார்பு இல்லாமல் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும், விவசாய சங்க பிரதிநிதிகளும் இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் நானும் அவர்களில் ஒருவனாக இங்கே பங்கேற்றிருக்கிறேன். இன்றைக்கு மக்கள் குறைதீர்க்கும் அந்த மனுக்கள் பெறுகிற தினம். சாதாரண மக்களாக நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கிட்டத்தட்ட 2,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள், அங்கே வாழுகிற நம்முடைய ஆதிவாசி பெருமக்கள், அங்கே குடியிருக்கிற மக்கள் இவர்களெல்லாம் வருகை வந்திருக்கிறார்கள்.
அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து அவருடைய முறைகளை கேட்டு அவர்களுக்கு எதிர்காலத்தில் உரிய நிவாரணத்தை, இப்பொழுது பல்வேறு முயற்சிகளை எடுத்திருந்தாலும் நிச்சயமாக ஒரு அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், சரியான நடவடிக்கை தேவை என்பது தான் மக்களுடைய எண்ணம். அந்த நடவடிக்கையை வேண்டி இன்றைக்கு நாங்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க வருகின்றோம். ஒரு 3 நிமிடம் எங்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களை சந்திக்கிறேன் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்த அரசும் இது குறித்து உரிய நடவடிக்கையை எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ.